ஹாய் ஒன் வெல்கம் டு மர் மொபைல் கிச்சன் இன்னைக்கு வீடியோ வந்து இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்றது தான் பார்ப்பீங்க இந்த வீடியோவை நான் ரெண்டு பார்ட்டாக பிரித்து போஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஏன்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஸோ இப்போ உடுமல் இருந்து அப்பாவையும் கூட்டிட்டு எங்கே கிளம்பி போயிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டூ ஹோர்ட்ஸ் மூணார் போயிட்ருக்கோம் உடுமல்பட்டல இருந்து மூணார் எக்ஸாக்ட்லி த்ரீ ஹவர்ஸ் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் ஊட்டி கொடைக்கானல் மாதிரியே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் தான் இந்த மாதிரி ஒரு வெயில் வந்து இதுக்கு முன்னாடி எந்த வருஷத்துலயும் நம்ம பார்த்ததே இல்லைன்ற தான் வெயில் இருக்கு சோ எல்லாருமே ஹில் ஸ்டேஷன் போக தான் ஆசைப்படுவாங்க ஊட்டி கொடைக்கானல் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் அது மட்டும் இல்லாம உடுமல் இருந்து இது ரொம்ப பக்கம் அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்க இப்போ கிளம்பி பார்த்தீங்கன்னா மறையூர் வந்து ரீச் ஆயிருக்கும் மறையூர் எக்ஸாக்ட்லி உடுமல் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரும் அது வந்து ஒரு சின்ன டவுன் மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் இருக்கும் டீ காஃபி குடிச்சிட்டு நமக்கு ஃபுட் எதாவது வேணும்னா ஹோட்டல்ஸ் இருக்குது சாப்பிட்டுட்டு திருப்பியும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து டூவர்ட்ஸ் மூணாக ட்ராவல் பண்ணணும் ரோடு வந்து கொஞ்சம் தான் இருக்கும் நல்ல டிரைவிங் தெரியணும் ரெண்டு யூ டர்ன் இருக்கும் மறையூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு கொஞ்சம் டேஞ்சரஸான யூ டேன் அதுக்கப்புறமா நார்மலா டிரைவ் பண்ணிடலாம் அப்பப்ப யானை நடமாட்டம் இருக்கும் ஸோ அதனால பார்த்து போகணும் பட் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மனுஷங்களே வெளியே வராதனால யானையும் எதுவும் வரல அப்புறம் நாங்கள் மறையூர்ல இருந்து டுவோஸ் இப்போ மூணார் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா மரையூரில் ஜீப் எடுத்துட்டு காந்தலூர் அப்படின்ற ஏரியாவுக்கு போகலான்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டுருந்தார் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னாரு ஆனால் அந்த மரையூரில் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து உளுங்கேட்டில் என்ன கிளைமேட்டோ அதே climate தான் அங்கேயும் இருந்தது ஜீப் எடுத்துட்டு காந்தலூர் குள்ளே போயிட்டு ஜீப்பை நிறுத்திட்டு நம்ம ஆப்பிள் எல்லாம் நடந்து போகலாம் அப்புறம் வந்து ஆப்பிள்லாம் நம்ம கையிலேயே மரத்துலேருந்து பறிக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க ஆனா என்னன்னா வெயில்ல எப்படி அதுக்குள்ள நடந்து போறதுன்னு சொல்லிட்டு அந்த பிளான ரிஜெக்ட் பண்ணிட்டு மூணாறுல ஏற்கனவே ஹஸ்பண்ட் வந்து ரூம் எல்லாம் ஆபீஸ்ல ஒரு டிராவல் ஏஜென்சி மூலமா புக் பண்ணிட்டாரு அதாவது இவரு வந்து எங்க ட்ரிப் போறாரு அப்படின்னா ஆபீஸ்ல ஒரு டிராவல் ஏஜென்சி கூட வந்து டைப் இருக்கு அவங்கதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தருவாங்க ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி குடுக்குறது ஸோ அவங்க வந்து பெஸ்ட்டு ரெசார்ட்டாக ஒன்று வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஏன்னா பீக் சீசன்ன்றனால நமக்கு டக்குன்னு ரூம் கிடைக்காது ஸோ வியூ வந்து மேலே போக போக அமேஸிங்காக இருந்தது நான் நிறைய வீடியோஸ் எடுத்துருந்தேன் பட் எல்லாமே பாத்தீங்கன்னா இல்லை இன்க்ளூட் பண்ண முடியல நம்ம வந்து டிரைவ் பண்ணிட்டு போக போக அதாவது டிரைவிங்கை விட்டுட்டு இதை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும் மேலே போக போக உங்களுக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் அந்த சில்லஸ் வர ஆரம்பிக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சில்லஸ் கொஞ்சம் கம்மி தான் லாஸ்ட் இயர்லாம் கம்பேர் பண்ணும் போது சில்லஸ் கம்மி தான் சொன்னாங்க இது வந்து முக்கியமான ஒரு செக் போஸ்டில் வந்து ஹோல்ட் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வண்டிங்க நிற்கிது இது வந்து மூணாறுக்கான ஒரு கேரளா செக் போஸ்ட் இது இங்கே எதுக்காக ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையான ரீசன் பாத்தீங்கன்னா ஒரே லேனில் தான் நம்ம போகணும் அதாவது லெஃப்ட் சைடு போகிறோன்னா லெஃப்ட் சைட்லேயே தான் ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி நம்ம போகணும் இந்த ஓவர் டேக் பண்ணி போகிறது ஆப்போசிட்டில் வர வண்டியை வ வரவிடாமல் நம்ம ட்ராக் மாதிரி ஓட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே கண்காணிக்கிறாங்க இது ஏன் நான் சொல்கிறேன்னா செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது எதுவுமே அவங்க செக் பண்ணாமல் எந்த வண்டியெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணி இந்த லெப்ட் சைடு லேனை கிராஸ் பண்ணி வந்தாங்களோ அவங்கள எல்லாம் புடிச்சு நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு அந்த வண்டியெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாரு ஹில் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணி போகணும் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்போஸ் மூணார் பிளான் பண்ணிங்கன்னா நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுறேன் ஹில் ரைடிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் நல்லா ட்ரைவிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஹில் ரைடிங் போக முடியும் ஐ மீன் ஓன் வெஹிக்கிளில் இல்லை உங்களுக்கு உடுமல் இருந்து பஸ்ஸஸ் வந்து ஒன் ஹவர் ஒன்ஸ் இருக்குது அதில் போயிடலாம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த நிக்கிற நிற்கிற வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க எங்கள் வண்டி நிறுத்தவே இல்லை எங்கள் வண்டியை வந்து அப்படியே போக சொல்லிட்டாங்க எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை மீறி வரவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த செக் போஸ்ட்டே வச்சுருக்காங்கன்ட்டு மற்றபடி நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஐ மீன் யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ்லாம் கேரி பண்ணக்கூடாது அது அதெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷன் எல்லாத்துலயுமே இதுதான் ரூல் ஸோ இப்போ வந்து டூவர்ட்ஸ் மூணார் நாங்கள் வந்து இருக்கோம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன் குக்கு எஃப்எம்ல நான் வந்து செல்ஃப் ஹெல்ப் அப்படின்ற செக்ஷன்லையும் பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்ற செக்ஷன்லையும் நிறையா புக்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற புக்கெல்லாம் அந்த செக்ஷனில் எங்களுக்கு காட்ட மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க எந்த புக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறனோ அந்த புக்கு வந்து நீங்கள் சர்ச் அப்படின்ற ஆப்ஷனில் அந்த புக்கோட டைட்டில டைப் பண்ணீங்கன்னா அந்த புக்கு வந்துடும்

நம்ம இங்கிலீஷ் வந்து எப்படி பேச கத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுல படிப்போம் ஆனா அந்த செவன் டேஸ்ல வந்து நம்ம பேசுவோமா அப்படின்னா அது முடியாது அப்படின்ற பட்சத்துல அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி இவங்க ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க முக்கியமாக நம்ம இங்கிலீஷ் பேசாததுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை இன்ஃபியாட்டி காம்ப்ளெக்ஸு தப்பாக பேசிடுவோமோ நிறைய பேர் இருக்கிற இடத்துல பேசினா எதாவது வந்து தப்பான கிராமர் யூஸ் பண்ணி பேசிட்டா நமக்கு வந்து ஷேம் ஆகிடும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நார்மலாக கற்பனை பண்ணிட்டு பேசாமல் இருக்கும் ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு ஸோ நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டிருக்கீங்க இது மாதிரி இங்கிலீஷ் எப்படி சீக்கிரமா பேசுறது அதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த புக்கை நீங்க கேட்க ட்ரை பண்ணுங்க நீங்க கேட்டீங்கனாவே உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும் லேர்ன் இங்கிலீஷ் இன் செவன் டேஸ் அப்படின்றது இந்த புக்கோட பேர் இதை வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும் இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த புக்கோட லிங்கையும் கொடுக்குறேன் அப்ப லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டா இதை நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து ஃப்ரீ தான் மிச்சம் இருக்கிற நைன் எபிசோட்ஸ் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் இதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு ரூபா மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் மிச்சம் இருக்கிற எபிசோட்ஸையும் கேட்டு முடிச்சிடலாம் இது வந்து இப்போ புதுசாக குக்கு எஃப்எம்ல வந்துருக்கிற ஒரு ஒரு ஆப்ஷன் இது செவன் டேஸ் ஃப்ரீ ட்ரையல்னு கொடுத்துருக்காங்க இந்த செவன் டேஸ் ஃப்ரீ ட்ரையல்ல நீங்கள் கூகுள் பே இல்லைன்னா ஏதாவது ஒரு யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு டூ ருபீஸ் மட்டும் பே பண்ணிட்டு த்ரீ மந்த்ஸுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் சோ இப் सपोज ஆன் தி 7 டேஸ் கூல நீங்க அந்த سبسCRIPTION-அ கேன்சல் பண்ண விரும்பறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு கூகுள் பேல ட்ரான்சேக்ஷன் செக்ஷுல போய்ட்டு ஆட்டோ பே ஆப்ஷனை கேன்சல் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது கேன்சல் ஆயிடும் சோ இதுல வந்து பேமென்ட் பண்ணும்போது அது வந்துட்டு பாத்தீங்கன்னா 퍼மிஷன் வந்து உங்களுக்கு டூ நைன்டி செவன் ருபீஸ்க்கு கேட்கும்னு நினைக்கிறேன் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு கேட்கும் பட் ஆனால் டெபிட் ஆகிறது டூ ருபீஸ் தான் டெபிட் ஆகும் செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன புக்கெல்லாம் கேட்க விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கேட்டு முடிச்சிடலாம் செவன் டேஸ்க்கு அப்புறமா கன்னியூ பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ண தேவையில்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன் செக்ஷனில் போயிட்டு அந்த ஆட்டோபே ஆப்ஷனை வந்து கேன்சல் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கு எஃப்எம் ஆப்போட டவுன்லோட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் சஜஸ்ட் பண்ண புக்கோட லிங்கையும் கொடுத்துருக்கேன் மறையூர் வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் வந்துட்டோம் மறையூருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக் ஏன்னா நான் அங்கே தெரியாதனமா வீக்கெண்டில் போயிட்டோம் ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் மூணா ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்றது ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல போகாதீங்க அதுவும் முக்கியமா இந்த ஏப்ரல் மே வெக்கேஷன்ல வீக்கெண்டில் எங்கேயுமே போகக்கூடாது வீக் டேஸில் போனீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் ரூமோட டாரிஃப்லாம் பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல கம்மியாக இருக்கும் வீக்கெண்ட்ல ஜாஸ்தியா இருக்கும் சம்மர் டைம்ல ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற வின்டர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா அதில் பாதி ரேட்டு தான் வரும் ஊட்டி கொடைக்கானல் மூணாறு எல்லாத்துக்குமே இதே ரூல் தான் மூணாருக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு டென் கிலோமீட்டர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்குது இந்த இடத்துல மட்டும் நாங்கள் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நின்றோம் இதுக்கு ரீசன் நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த ஆப்போசிட்டில் வர வண்டிங்களை வரவிடாமல் ஓவர் டேக் பண்ணி சீக்கிரமாக போகணும்னு ட்ரை பண்ணிவிட்டு போயிட்டு எல்லா வண்டிகளும் பிளாக் ஆகி நின்றுருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்காக வந்த டூரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வண்டியை பார்க் பண்ணிட்டாங்க ஏற்கனவே சின்ன ரோடு அதில் ரெண்டு சைடும் வண்டியை பார்க் பண்ணிட்டு அவங்கெல்லாம் குளிக்க போயிட்டாங்க நடுவில் நாங்களாம் வந்து மூவ் ஆக முடியாமல் மாட்டிட்டோம் பட்டு இந்த சீசன்லாம் இதெல்லாம் சகஜம் வேறு வழி இல்லை எங்களுக்கு த்ரீ ஹவர்ஸில் ரீச் ஆக வேண்டிய மூணார் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் ஆச்சு போய் ரீச் ஆகுறதுக்கு எப்படியாவது ஹோட்டல் ரூம்க்கு போய் சேர்ந்தா போதும் அந்த லெவல்ல தான் போய் ரீச் ஆனோம் இது வீக்கெண்ட்ல நாங்கள் போனனால இந்த மாதிரி ஒரு ஜாம் வந்து ஃபேஸ் பண்ணோம் மற்றபடி நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது யாருமே இல்லை ரோடு எல்லாம் ஃப்ரீயா இருந்தது அவ்வளோ ஜாலியா இருந்தது ஸோ வீக் டேஸ்ல போனால் இந்த டிராஃபிக் ஜாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாம மூணாறுல ஹால்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சைட் சீயிங் போகும்போது அங்கே அவ்வளவா கூட்டம் இருக்காது நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துல நம்ம வந்து லெஷராக போயிட்டு ஒரு வெக்கேஷனை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சா பண்ண முடியறதில்ல ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸில் போக ட்ரை பண்ணுங்க ஆனாலும் நாங்கள் வீக்கெண்டில் வந்தும் எப்படி என்ஜாய் பண்ணோம் சைட் சீங்கெலாம் வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்றத நான் கண்டிப்பாக இந்த வெயில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ நாங்கள் புக் பண்ணி இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா மூணார் பஸ் ஸ்டாப் வந்து க்ராஸ் பண்ணி மோர் தென் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இன்னுமே மேலே climb பண்ணி போகிற மாதிரி இருந்தது இந்த ரெசார்ட்டுக்கு போகிற வழி வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது ஒரு சில இடத்துல ரோடே இல்லை வெறும் மண்ணு மட்டும் இருந்தது அது பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன் ஸோ இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ரெசார்ட்டு தான் இது ஆஃபீஸில் ட்ராவல் ஏஜென்சி மூலமாக அவங்க புக் பண்ணது மற்றபடி கண்டிப்பாக இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது நான் இந்த மாதிரி எதா ப்ளேசஸ் விசிட் பண்ணும்போது எங்கேயாவது ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரூம் பார்த்துட்டு நீங்கள் ஹோட்டல் நேம் கேட்குறனால நான் சொல்கிறேன் இது வந்து ஆம்பர்டேல் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணாரில் இருக்குது நீங்கள் எந்த ஒரு ஆப்பில் ஐ மீன் இந்த மாதிரி மேக் மை ட்ரிப்பு இல்லை அகோடா எதில் போட்டாலும் இந்த ரெசார்ட் வரும் ஸோ சப்போஸ் இந்த ரெசார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மேபி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் இப்பவே சொல்லிடுறேன் இது வந்து பியாண்ட் த பட்ஜெட் தான் இருந்தது என் இது என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் மூலமா புக் பண்ணி வந்திருக்காரு மற்றபடி டாரிஃப் எவ்வளோன்னு நான் கேட்டப்போ அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை ஸோ இப்போ நாங்கள் என்ட்ரு ஆனது உடனே ஒரு ஹாட்டான ஒரு டவல் வந்து கொடுத்தாங்க நல்லா வார்மாக இருந்தது நாட் ஹாட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து வைப் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப நல்ல விஷயம் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி டயர்டாக வரும்போது அப்புறம் செம்ம சூப்பராக ரெஃப்ரெஷிங்காக ஒரு டீ கொடுத்தாங்க டீயாக காஃபியான்னு தெரில அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கு மிளகு எல்லாம் போட்டு அவ்வளோ எதமாக இருந்தது அது மறுபடியும் அடுத்த நாளும் நாங்கள் போயிட்டு கேட்டு வாங்கி குடித்தோம் அந்தளவுக்கு ஒரு டீ ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா அப்பாவும் வந்ததினால ரெண்டு ரூம் எடுத்திருந்தோம் அதில் ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இல்லை ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ரெடி ஆகிடும் சொல்லிட்டு இந்த ரூமில் வந்து இருக்க சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வியூக்காக தான் இந்த ரூமையே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து புக் பண்ணியிருந்தாரு இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா என்டையர் மூணாரே தெரியும் நாங்கள் ரீச் ஆன டைம் வந்து மத்தியானம் ஒரு த்ரீ ஓ கிளாக் ரீச் ஆனோம் மூணாரில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஹோ சின்ன ஹோட்டலில் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம் ஸோ ஒரு டென் ஓ கிளாக் குடுங்கல் பேட்டிலேருந்து ஆக்சுவலாக டைமிங் படி ஒன் ஓ கிளாக் ரீச் ஆகிருக்கணும் இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் லன்ச் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதா தான் பிளான் பண்ணி போனோம் பட் டிராஃபிக் ஜாம்னால ஹோட்டல் ரீச் ஆக முடியல அதனால மூணாறுலையே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் அதுவும் பயங்கர ரஷ் தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரெசார்ட் போனோம் இது வந்து இன்னொரு ரூம் இது ரெடி ஆயிடுச்சு ஸோ உள்ளே என்ட்ரானோடனே லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு வார்ட்ரோப் இருக்குது நல்ல பெரிய ரூம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மீட்டிங்லாம் இருந்தது ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் டெஸ்கோட ஒரு ரூம் வேணும் அப்படின்றனால தான் இது எடுத்துருந்தாரு அங்கே போய்ட்டும் பாத்தீங்கன்னா வேலை அந்த மாதிரி அப்புறம் இதுக்கு இதுக்கு வந்து இந்த ரெசார்ட்டில் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்களோட ரூம் வந்து வேலி வியூ ரூம் அப்படின்ற மாதிரி இருந்தது நான் பேம்ப்லெட் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த குள்ள நிறைய இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிலாம் இருந்தது ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம வெளியே சைட் சீங்க்கெல்லாம் போகாமல் இங்கே இருந்து நம்ம ரெசார்ட்லேயே ஃபுல் டேவே என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருந்துச்சு பட் எங்களுக்கு ரெசார்ட்டில் இருக்க விருப்பம் இல்லை மூணாருக்குள்ளே வந்த உடனே சுற்றி பார்க்க போகணும்னு நினச்சோம் ஆனால் லேட்டாக ரீச் ஆகிட்டனால அன்னைக்கு வந்து எங்களால் சைட் சீயிங் எதுவும் போக முடியல ஏன்னா ரெசார்ட் ரீச் ஆகிட்டு செக் இன் பண்ணிவிட்டு இந்த ரூம் ரெடி பண்ணி எங்களுக்கு போதே ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறமா சைட் சீன் போக முடியாது போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்ட்டு போகலை ஸோ அட்டாச்சு வாஷ்ரூம் இருக்கு இருக்குது எல்லாமே கொஞ்சம் நல்லா சஃபஸ்டிகேட்டடாக இருந்தது எனக்கு ரெசார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட்லாம் பிரச்சனை இல்லை நல்லா செமையாக என்ஜாய் பண்ணனும் அப்படின்னா இந்த ரெசார்ட் நான் உண்மையாகவே சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் டு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து இந்த ரெசார்ட்டோட மேலே மொட்டை மாடியில் டீ கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி நிறுத்தி இந்த மாதிரி செய்கிறாங்க ஜீவன்லாம் இதை பார்த்ததே இல்லை அவனுக்கு வந்து டீ கடைனா என்னன்னு கூட தெரியல நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இந்த மாதிரி தள்ளு வண்டி வச்சுருப்பாங்க இங்கே வந்து அந்த தே தேன்மிட்டாய் எல்லாம் விற்பாங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் ஸோ அங்கே வந்து அன்றைக்கி கொழுக்கட்டையும் மசால் வடையும் செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம காஃபியா டீயான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா அவங்களே சுட சுட மசால் வடை டீ காஃபி எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க இதெல்லாம் ஃப்ரீ தான் ஏற்கனவே நம்ம உள்ளே வரும்போது ரிசப்ஷனில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஃபி டெஸ்க் இருக்குது அதுலேருந்து தான் நமக்கு அந்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் கொடுத்தாங்க அது வந்து ஆல்வர்ஸ் அதாவது மார்னிங் எயிட் ஓ கிளாக் நைட்டு டென் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் அங்கே போயிட்டு காஃபி கேட்டு வாங்கி குடு குடிக்கலாம் ஃபில்டர் காஃபி எல்லா வகையான காஃபி அங்கே கிடைக்கிது இந்த டீ வந்து டூ ஹவர்ஸ் மட்டும்தான் ஃபோர் டு சிக்ஸ் எக்ஸாக்டா சிக்ஸ் ஓ கிளாக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையை சாத்துனாங்க ஷட்டர் போட்டு ஸோ அங்கே வந்து வியூ சான்ஸே இல்லை இங்க தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சமாவது அந்த மிஸ்டெல்லாம் பார்த்தோம் சம்மரில் பனி மிஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதிசயமா இருந்தது அங்க நிக்கும்போது ரொம்ப கூலிங்காக இருந்தது ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம் இந்த இடம் பாத்தீங்கன்னா நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் போடுறாங்க அதுவும் டைமிங் கொடுத்துருந்தாங்க நான் உங்களுக்கு பேம்ப்லெட்ல அந்த டைமிங் எல்லாம் காட்டுறேன் மோஸ்ட்லி நீங்க இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகும்போது நார்மலாக ரூம் இருக்கிற ஹோட்டல்ஸ் இருக்கு அதுக்கு அடுத்த இது பார்த்தீங்கன்னா ரெசார்ட்னு இருக்கும் அதுல வந்து சில்ட்ரனுக்கான இன்டோர் கேம்ஸ் வச்சிருக்காங்க கொஞ்சம் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் லேடிஸ்க்கு வந்து உள்ளேயே ஸ்பா சென்டர் இருக்கும் ஜிம்மு இருக்கும் அப்புறம் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ரெசார்ட் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப லெஷராக இருக்கும் நம்ம எப்பவுமே சைட் சீயிங்கே போ போயிட்டே இருக்க முடியாது இப்போது லேட்டாக ரீச் ஆனதுனால சைட் சீயிங்கும் போக முடியல ஸோ அதனால் நாங்கள் ஓகே இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சூப்பராக சுட சுட வடை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்பாவும் ஜீவனும் இன்டோர் கேம்ஸ் விளையாட வந்துட்டாங்க உள்ளே வந்து ஒரு அளவுக்கு தான் கேம்ஸ் இருந்தது நிறையெலாம் இல்லை அப்புறம் இன்னொரு சைடு வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே வேற வேறு ஆளுங்க விளையாடிட்டு இருந்தாங்க சரி அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்களை ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ குழந்தைங்களுக்கு அதாவது ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கிட்ஸுக்கான கேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு பெரிய ஹால் மேபி ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வைப்பாங்களா இருக்கும் ஸோ இங்கே வந்து அப்பாவும் ஜீனாக விளாடுறாங்க என் ஹஸ்பண்டுக்கு வந்து மறுபடியும் ஒரு ஆன்லைன் மீட்டிங் இருந்தது அவர் மீட்டிங் போயிட்டார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஸ்பா சென்டரு போகலாம் ஸ்பா மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெசார்ட்லாம் போகும்போது ஸ்பா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அது கேரளா சைடில் இருக்கிற ஒரு ரெசார்ட் போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து இதில் எக்ஸ்பர்ட்ஸ் முக்கியமாக நமக்கு இந்த ஹேர் ஆயில் மசாஜ் ஆகட்டும் எனக்கு முக்கியமாக நான் லெக் மசாஜ் கால் வலிக்காக நான் போயிருந்தேன் முன்னாடி நம்மளை உட்கார சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு சின்ன பாம்ப்லெட் மாதிரி கொடுப்பாங்க அதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணணும் ஸோ கால் வலிக்கான மசாஜ் மட்டும் நான் சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெயின் ரிலீஃபுக்குனே இருக்கிற ஒரு கேரளா ஆயில் யூஸ் பண்ணி செஞ்சாங்க டைம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாக்கான ரூம் இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் உள்ளே இருந்தது அதுக்கு வெளியே வந்து பார்த்தப்போ வேற ஏதோ ஒரு ஜகுசி அப்புறம் பாத்தீங்கன்னா சாணாவுக்கு வந்து தனியாக ஒரு ரூம் ஆக்சுவலாக ஸ்டீமர் வந்து உள்ளேயே இருக்கும் எங்கே வந்து நமக்கு லெக் மசாஜ் கொடுக்குறாங்களோ அங்கேயே இருக்கும் பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கிளாஸ் இருக்கிற க ரூம் பார்த்தீங்கன்னா சானா உள்ள வந்து நம்மளை உட்கார வச்சுட்டு அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்டீமிங் வரும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெக் மசாஜ் பண்ணிட்டு அந்த குள்ள போகணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஷூட் பண்ண முடியல நான் வந்து ஸ்பா முடிச்சுட்டு இப்போது ரூம் போயிட்டுருக்கேன் இந்த காரிடார் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஆக்சுவலாக நம்ம நடக்கும்போது நம்ம மோஷனில் வந்து அந்த லைட்ஸ் ஆன் ஆகும் அது அப்பப்போ ஆன் ஆகாமல் இருட்டாகவே இருக்கும் இந்த பேய் படம் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு actual ஆ இங்க நடந்து வரும்போது இப்போ நான் ஸ்பா முடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ room குள்ள போயிட்டு இந்த resort என்ன மாதிரி ரூம்ஸ் எல்லாம் available ஆ இருக்கு sight seeing வந்து என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் so பாத்தீங்கன்னா இதுல facilities restaurant ஸ்பா கேம்ஸ் இருக்கு camp ஃபயர் அப்புறம் உங்களுக்கு வந்து restaurant இருக்கு உம் அது மட்டும் இல்லாம outdoor வந்து trekking அதெல்லாம் குடுத்திருந்தாங்க அதுக்கான டைமிங்கும் timing இருக்கு ஸோ இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது இந்த வேலி வியூ ரூம் தான் இந்த ரூமோட பேர் வந்து அனந்தா ஸோ சர்கா அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அது வந்து கீழே இருக்கிற ரூமு இது வந்து ஹனிமூன் கப்புல்லாம் வந்தால் ஸ்டே பண்ணுவாங்க ரூம்குள்ளேயே ஜகுசி இருக்குது அந்த ரைட் சைடில் உங்களுக்கு தெரியறது ஜகூசி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு உங்களுக்கு கீழே மவுண்டன் வியூ இருக்கும் அது ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன் அது சர்கா நாங்கள் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அனந்தா அப்படின்ற ரூம் தான் நாங்கள் எடுத்திருந்தோம் ஸோ இதில் வந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை ரூம்க்கு கைட் பண்ணவங்களே தனியாக ஒரு ஸ்லிப்பும் கொடுத்துருந்தாங்க இப் சப்போஸ் சைட் சீயிங் போறீங்க அப்படின்னா என்ன மாதிரி பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணலாம் எந்தெந்த டைரக்ஷன்ல என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் அவங்க கொடுத்தது காலையில் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஏ ஏஎம் வந்து ஏதோ யோகா மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்புறம் சைக்கிளிங் வந்து அது எப்போ வேணால் நம்ம போய்க்கலாம் ட்ரெக்கிங் வந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க நைன் ஏஎம் டு டென் ஏஎம் அந்த சாய் கடைன்றது தான் டீ கடை காலையில் ஐ மீன் ஈவினிங் நாலு மணிலேருந்து ஆறு மணி அப்புறம் குக்கிங் கிளாஸ் ஏதோ இருந்தது நான் போகவே இல்லை தேர்ட் ஃப்ளோரில் கேம்ப் ஃபயர் நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருந்தேன் அப்புறம் ஜிம் ஸ்பா அண்ட் காஃபி ஷாப் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அதுவும் ஆல்டேஸ் இருக்கும் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த காஃபி டீ எல்லாமே நல்லா இருந்தது ஸ்பாஸ் வேற லெவல் நான் வந்த உடனே தூங்கிட்டேன் ஒரு எயிட் தேர்ட்டிக்குலாம் தூங்கிட்டேன் அவ்வளோ நல்லா பண்ணாங்க எனக்கு அந்த கால் வலிக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நான் போயிடுவேன் ஸ்பாக்கு அந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து ஹோட்டல்லையே நமக்கு சைட் சீயிங்க்கு வந்து கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம நைட்டே அவங்களுக்கு வந்து சொல்லி கேப் புக் பண்ணிடணும் எந்த டைரக்ஷன்ல போனாலும் ஒரே காஸ்ட் தான் ஸோ மட்டுப்பட்டி டேரெக்ஷன்ல வந்து நிறைய சைட் சீயிங் ஸ்பாட்ஸ் இருக்கு அப்புறம் கொச்சின் டேரெக்ஷன் கோயம்புத்தூர் டைரக்ஷன் இந்த மாதிரி ஆனால் மட்டுப்பட்டி டைரக்ஷன் தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலையே ஜாஸ்தி டிராஃபிக் ஜாமான ஒரு டேரக்ஷன் ஏன்னா எல்லாரும் அதில் தான் சைட் சீயிங் போவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் கேப் ஃபர்ஸ்டே புக் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டே காலையில் டிரைவர் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எப்படி டிராஃபிக் இருக்குதுன்னு பார்த்துட்டு டேரெக்ஷன் முடிவு பண்ணிக்கலாம் என்னென்னா ஒரே சார்ஜ் தான் ஸோ அப்படி முடிவு பண்ணிட்டோம் டின்னர் வந்து நான் ஷூட் பண்ணல ரொம்ப டயர்டாக இருந்தேன் அந்த டின்னரில் பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா இல்லை ஆக்சுவலாக அவங்க என்கிட்ட ஃபீட்பேக் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் வந்து கிரேவி ரொம்ப கசப்பா இருந்தது வெந்தயத்தை ஏதோ போட்டு அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் கிரேவி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த கேக் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது சாக்லேட் கேக்கு நைட்டு பத்து மணிக்கு நாங்கள் கேக் சாப்பிட்டோம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து குளிச்சு ரெடி ஆயிட்டேன் என்னன்னா எனக்கு வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்தது காலையில் ஆறு மணிக்கு நான் பால்கனிக்கு வரேன் ஆறு மணிக்கே இந்த மாதிரி வெளிச்சமா இருக்கு ஜீவன்லாம் இன்னும் எந்திரிக்கல ஜீவனும் அப்பாவும் பக்கத்து ரூம்ல இருக்காங்க சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு நான் வந்து வீடியோ வாய்ஸ் ஓவர் பண்ணி போஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பால்கனிக்கு வந்திருக்கேன் நீங்க பார்த்த லாஸ்ட் வீடியோ அதாவது பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் நாங்க கிளம்பி வந்த வீடியோ நான் இந்த பால்கனில தான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய குருவி சவுண்ட் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு நிறைய பேர்ட்ஸோட சத்தம் வந்துட்டு இருந்துச்சு ஆனா நீங்க யாருமே கெஸ் பண்ணல ஆக்சுவலாக எனக்கு வீடியோ நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோ ஃபுல்லாகவே பேர்ட் சவுண்ட் இருந்தது ஆனால் தான் இருந்துச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அது வந்து நேச்சுரல் சவுண்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது காலையில் அங்கே உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அந்த டேவே அந்த பால்கனிலேயே இருந்துடலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஸோ நம்ம சம்மருக்கு பெஸ்ட் நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறது தான் அப்படி நம்ம ஹில்ஸ் ஸ்டேஷன் போனோம் அப்படின்னா நம்ம ஸ்டே பண்ணுற ப்ளேஸையும் நல்லா யோசித்து முடிவு பண்ணணும் கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டை விட ஜாஸ்தியாக போனா கூட அந்த டூ டேஸ் வந்து நமக்கு மறக்கவே முடியாத ஒரு மெமரியாக இருக்கணும் அந்த மாதிரி நினைச்சு தான் இந்த ரெசார்ட் வந்து என் ஹஸ்பண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அதுக்கு தகுந்த மாதிரியே நாங்கள் ரொம்ப நல்லா இங்க வந்து என்ஜாய் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட் டே கேப் வந்து பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டிக்கு தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் டைமிங்கு ஸோ அது வரைக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டும் வித் டேரீஃபில் வந்துருச்சு ஆக்சுவலாக ரூம் ரெண்டில் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டும் புக் பண்ணியிருந்தாங்க ஸோ காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக் பிரேக்ஃபாஸ்ட் போகணும் ஜீவன் அப்போ தான் எழுந்து வந்தான் சரி அவனுக்கும் ஒரு க்ரீன் டீ போட்டுட்டு எனக்கும் ஒரு க்ரீன் டீ போட்டுட்டு திருப்பி இங்கே வந்து உட்காந்துட்டு பால்கனி வியூ பார்த்துட்ருந்தோம் அப்பாவும் ஹஸ்பண்டும் ரெடி இருக்காங்க ஜீவனும் செம்ம ஹாப்பியாக இருந்தான் ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் அவுட்டோர் கேம்ஸ் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஒரு சில ரெசார்ட்ல பாத்தீங்கன்னா நான் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தப்போ அஹ் குள்ளேயே வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்தது பட் அது நம்ம யூஸ் பண்றதில்ல எங்க போனாலும் அது மட்டும் இல்லாம ரெசார்ட் குள்ளேயே வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி கூட புக் பண்ணிக்கலாம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து ப்ரைவேட் வாட்டர் ஃபால் வேற யாரும் வர முடியாது அங்க ஸ்டே பண்றவங்க மட்டும்தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ வந்து அக்செப்ட் அக்சஸ் பண்ண முடியும் அங்க போய் நம்ம குளிக்கவும் செய்யலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ காலையில் பஃபே பிரேக்ஃபாஸ்ட் ஹெவி சாப்பிட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட சைடு பால்கனியில் வந்து இந்த மாதிரி சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் போட்டிருக்காங்க நம்ம இங்கே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் ஸோ ஃபில்டர் காஃபி வந்து சொல்லியிருந்தோம் ஸோ ஃபில்டர் காஃபி நல்லா இங்கே அந்த சன்ரைஸை பார்த்துட்டே குடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்ருந்தோம் காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் இப்போ கேபுக்காக வெயிட்டிங் சரி வெயிட் பண்ணுற டைமில் வந்து ஜீவன் சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற சைக்கிள் வந்து எடுத்து ஓட்டிகிட்ருந்தான் ஸோ எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீ தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் இல்லை ஆனால் ஒரு சில ரெசார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிள் ஒன் ஹவர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கூட அவங்க வந்து சார்ஜ் சொல்லுவாங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள் சைட் சிங்க்கு ஏன் கேப் புக் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல ட்ரைவ் பண்றது தான் ரொம்ப நல்லா தெரியும் சைட் சீயிங் பிளேசஸும் அவங்களுக்கு தான் எக்ஸாக்டா தெரியும் நம்ம வந்து லொக்கேஷன் போட்டாலும் கூகுள் நம்மள தப்பா கைட் பண்ணுது ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு டிராபிக்ல தான் ஈஸியா வண்டியை பார்க் பண்ணி எடுப்பாங்க அதனாலதான் நாங்கள் ரிஸ்க் வேண்டாம்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணிட்டோம் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா பார்ட் டூ வந்து நீங்கள் பார்க்குறக்கு இன்ட்ரஸ்டடாக இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் தான் நான் வந்து பார்ட் டூ போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் எந்த மாதிரி சைட் சீங் எல்லாம் நாங்கள் போகணுன்ட்டு